ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் வீட்டில் சுப நிகழ்வு நடைபெற இருக்குது அப்படின்னா அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்கள் வீட்டில் நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கட்டும். வரக்கூடியவங்க எல்லாருமே உங்களை மனதார வாழ்த்தி செல்லட்டும். எல்லா வளங்களும் பெற்று நிறைந்த ஒரு இல்லமாக உங்களுடைய இல்லம் அமையட்டும். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எல்லோருக்குமே பொதுவான ஒரு பதிவு, அதாவது பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய மஞ்சள் முடிச்சு. இந்த மஞ்சள் முடிச்சு எல்லோர் வீட்டிலையுமே நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு மஞ்சள் முடிச்சு. அது என்ன முடிச்சு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பண வரவு அப்படின்றது எல்லோருக்குமே தேவைப்படுதுங்க. உதவுவதற்கு கூட இப்போ நமக்கு பண வரவுன்றது தேவை தான். ஒரு சிலருக்கு நம்ம வந்து ஏதேனும் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது எந்த ஒரு தடையும் இல்லாமல் மனசார எடுத்து கொடுக்கறதுக்கான அந்த பண வரவு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த பண வரவு தடையில்லாமல் வருவதற்கான ஒரு எளிமையான வழிமுறையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் செய்ய போகிறீங்க. அந்த வழிமுறையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் குபேரனுடைய அருள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. அவங்க எந்த இடத்துல வாசம் செய்கிறாங்களோ அதற்கான பொருளை அவங்க அதிகரித்து கொண்டே இருப்பாங்க. தங்கத்தில் வாசம் செய்தாங்கன்னா உங்களுக்கு தங்க வரவு பொன்னாக குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். பணத்தில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பணமாக தனமாக வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் அதை வந்து எடுத்து உதவவும் செய்யலாம். இந்த மாதிரி மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிலைத்திருப்பதற்கான ஒரு எளிய வழிமுறையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பண வரவு அப்படின்றது ஒரு சிலருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அது வரத்துக்கும் நம்மளுடைய செலவுக்குமே சரியாக இருக்கும். நம்ம குடும்பத்தை பார்க்குறதுக்கு வரைக்குமே நமக்கு வந்து சரியாக இருக்கும். என்னடா நிம்மதியாக கொஞ்சம் நல்ல மனம் விட்டு செலவு பண்ணணும்னு நினச்சா கூட நம்மளால் வந்து செலவு பண்ண முடியாமல் இருக்கே, இதற்கு ஏதாவது வழி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அந்த மஞ்சள் முடிச்சு, அந்த மஞ்சள் முடிச்சு போடுறதுக்கான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை வரக்கூடியது சுக்கிர ஓரை. மதியமும் ஒரு ஓரை வரும், இரவும் ஒரு ஓரை வரும். ஆனால் அதிகாலை வேளையில் வரக்கூடிய அந்த சுக்கிர ஓரையில் நான் சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் முடிச்ச உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு பாருங்கள். ஸோ இதற்கு வந்து நம்ம வந்து ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கணும். மஞ்சள் துணி இல்லாதவங்க வெள்ளை துணியை வந்து மஞ்சளில் நினச்சி முத நாளே வந்து அதை உலர்த்தி வச்சு அதை எடுத்துக்கணும். எடுத்து அந்த மஞ்சள் துணி சதுரமாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் துணியில் 4 விதமான பொருட்கள் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். வசம்பு, ஏலக்காய், வெட்டிவேர், பச்சை கற்பூரம். இதில் வந்து வசம்பு 9, ஏலக்காய் 9, வெட்டிவேர் 9, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரமும் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே அந்த மஞ்சள் துணியில் போட்டு மஞ்சள் துணியை நல்ல ஒரு மூட்டை மாதிரி செய்து மஞ்சள் நிற நூலால் நீங்கள் அதை நல்லா இறுக்க கட்டிடணும். கட்டினீங்கன்னா ஒரு மஞ்சள் முடிச்சு மாதிரி ஆகிடும். இந்த மஞ்சள் முடிச்ச உங்கள் கையில் வச்சு மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கிட்ட கொஞ்சம் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் குபேரர் படத்துக்கிட்ட கொஞ்சம் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் குலதெய்வ படம் இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வத்திடம் அந்த மஞ்சள் முடிச்ச வச்சு எடுத்துருங்க. குலதெய்வ படம் இல்லை அப்படின்றவங்க மனதார உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை செய்யுங்க. இறைவா இந்த மஞ்சள் முடிச்சு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரணும், பண வரவை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தணும், அதற்கான ஒரு முடிச்சாதான் நாங்கள் இங்கே போட்டு வைக்கிறோம் அப்படின்றத மனதார நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த மஞ்சள் முடிச்சை எடுத்து உங்கள் பூஜை அறையில் யாருடைய கையும் எட்டாத இடத்துல தூக்கி வச்சுருங்க, மேலே தூக்கி வச்சுருங்க. அந்த மஞ்சள் முடிச்சு அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஒரு 48 நாளைக்கு அதை நீங்கள் எடுக்கவே வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே நறுமணம் மிகுந்த பொருட்கள் தான். எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இந்த பச்சை கற்பூரமாக இருக்கட்டும், ஏலக்காயாக இருக்கட்டும், இது எல்லாமே மகாலட்சுமியின் அம்சமாகவும் குபேரனுடைய அருள் பெற்ற பொருட்களாகவும் தான் இருக்குது. அதனால் இந்த பொருட்களிலிருந்து வரக்கூடிய அந்த மனம் இறைவனை சுற்றி இருக்கும்பொழுது இறைவன் எப்பவுமே மகிழ்ச்சியில் இருப்பார். ஏன்னா மனத்திற்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. இறைவனோடு நம்ம பேசுவதற்கான ஒரு அற்புதமான பக்தி பாஷை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் தான். அதனால தான் தீபம், தூபம், வாசனை மலர்கள் இதையெல்லாம் வைத்து இறைவனை வந்து நம்ம பூஜிக்கின்றோம். அதே மாதிரி இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த மஞ்சள் முடிச்சில் இருக்கக்கூடிய பொருட்களுமே அனைத்துமே வாசனை பொருட்கள் தான். அந்த நறுமணம் உங்களுடைய பூஜை அறையில் எந்த அளவுக்கு உலாவி மகிழ வைக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு பண வரவு அப்படின்றது
வந்து தொடர்ந்து தடையே இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த 48 நாள் கழித்து உங்களுக்கே வந்து அந்த நறுமணம் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் பொழுது அந்த முடிச்சை எடுத்து கை கால் படாத இடத்துல அதை வந்து அப்புறப்படுத்திட்டு திரும்பவும் மீண்டும் ஒரு மஞ்சள் முடிச்சை நீங்கள் நான் சொன்னது போலவே வெள்ளிக்கிழமை காலையில் அந்த சுக்கர ஓரையில் நீங்கள் அதை முடிச்சு போட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த எளிமையான வழிமுறையை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் சொன்ன பொருட்கள் நிறைய நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், ஒரு சிலர் நம்ம வீட்லேயே கூட வச்சுருப்போம். ஸோ இந்த நறுமண பொருட்களை ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி அதை வந்து ஒரு முடிச்சாக்கி அதை இறைவனுடைய ஆசை பெற்று பூஜை அறையில் வைக்கிறதுன்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், யார் வேணாலுமே இருக்கட்டும், ஓரை நேரம் அப்படி நம்ம சொல்கிறோம். சுக்கர ஓரைன்னு போது ஏர்லி மார்னிங் உங்களுக்கு 6 to 7 வந்துடுது. ஸோ அந்த டைமில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக்கிட்டு மனதார இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வாயில் ஏதேனும் ஒரு மந்திரம், மகாலட்சுமி சார்ந்து ஏதேனும் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வீட்டில் பணம் வரவணும் வரணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஆழமாக வச்சுக்கிட்டே நான் சொன்ன இந்த மஞ்சள் முடிச்சை நீங்கள் வச்சு பாருங்கள். இப்போ வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக அந்த மஞ்சள் முடிச்சு உங்கள் வீட்டில் முயற்சி செய்யுங்க. சுக்கர ஓரையில் கண்டிப்பாக அந்த மனம் இறைவனை வந்து மகிழ்விக்க செய்யும். இறைவன் உங்களுக்கு தங்கு தடையின்றி தனவருவையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த எளிமையான பதிவு ரொம்ப எளிமையாக இருக்குமா, நான் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுக்கு பலனை தரணுன்றதை 100% மனசில் நினச்சி தான் உங்களுக்காக நாங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நபர்களுக்கு இந்த எளிய வழிமுறைகளெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாமும் ஒரு சிறு உதவியாக இருப்போம். நன்றி.